வெல்கம் டு பிரியதர்ஷினிஸ் கிச்சன். இப்போ என்னோட சன் இங்க இருக்காரு, எல்லாரும் பாருங்க. அச்சு ஹாய் சொல்லு. ஓகே பாய். இன்னைக்கு நம்ம வந்து தக்காளி தோசை எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது என்ன அப்படின்னா, நான் வந்து பச்சரிசி ஒரு கப், அதே மாதிரி இட்லி அரிசி ஒரு கப், அதுக்கப்புறம் 4 ஸ்பூன் உளுந்து, எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன். பச்சரிசி ஒரு கப்பு, இட்லி அரிசி ஒரு கப்பு, அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, எல்லாத்தையுமே நான் ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு வந்து 3 தக்காளி பழம் எடுத்திருக்கேன், தேவையான அளவு உப்பு, ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கு வந்து ஒரு 10 வரமிளகா, அப்புறம் பெருங்காயம் தேவையான அளவு, கருவேப்பிலை கொஞ்சம், இவ்வளோதான். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதை தேவையான அளவு இந்த தக்காளி, இந்த 3 தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட தேவையான அளவு வரமிளகா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 வரமிளகா, இப்போ கருவேப்பிலை வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 கை மட்டும் அரிசி எடுத்து போட்டுக்கலாம். 2 படி அரிசி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஜீரகம் 1 ஸ்பூனு, இதுலேயே நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு. இதை வந்து தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும், ஏன்னா தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும். இதை நல்லா அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். இதை நம்ம இதில் ஊற்றிடலாம். அடமாவு மாதிரி தான், ஸோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டோம். இப்போ மறுபடியும் மிச்சம் இருக்கிற அரிசியும் இதே மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ இதையும் இதில் ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு எல்லாமே கவலை கலக்கணும். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குது. இது புளிக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம அப்படியே கூட நம்ம வந்து தோசை பண்ணலாம். இதுக்கு இதில் வந்து வெங்காயம், அதே மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி மேலே வந்து போட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து தோசை வாக்கலாம். இப்போ நான் வந்து பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன். கொத்தமல்லி வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை ஆல்ரெடி போட்டு அரைச்சிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சோண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே நம்மளோட மாவில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கன்சிஸ்டன்சி தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு தோசையை வாக்கலாம். இப்போ எண்ணெய் விடலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் கலர் எப்படி வந்திருக்குங்க, நம்மளோட தக்காளி கலர், அதுக்கப்புறம் வரமிளகாய் எல்லாமே போட்டிருக்கோம் இல்லையா. ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சிடலாம். இன்னொரு தோசை ஊற்றிருக்கேன், அதை சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். நம்மளோட சூப்பரான தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.